எல்லாருக்கும் நான் தான் உங்க மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 58 க்ரீம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 58 க்ரீம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுதுன்னே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரீம்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனஸ் க்ரீம் கிடையாது, பட் நம்ம அதை வந்து ரேட் குறைச்சி கிடைக்கிறதுனால அதை ஃபேனஸ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோரோவர் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து இருக்கிற எல்லா ஃபார்மசிஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க. அதே சமயம் இதோட ரேட், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மினிமமாக 70 ருபீஸில் ஆரம்பித்து மேக்ஸிமமாக 200 ருபீஸ் வரைக்கும் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம்க்குரிய க்ரீமுக்கு, இந்த 15 கிராம் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்குன்றதுனால வந்து எல்லாம் இதை ஒரு லைட்னிங் க்ரீமாக நினச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் இருக்க கெமிக்கல் கண்டென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. அதனால் வந்து இதனால் நமக்கு ஸ்கின்னில் வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா, சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இருக்கிறதுலே வேர்ஸ்டான க்ரீம்ஸ்னால் வந்து அது இது தான். இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸில் மட்டும்தான் கிடைக்கும், அதர் தென் தட் வேறு எந்த கடையிலையுமே கிடைக்காது. அண்டு ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற இதில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் எங்கேயும் வேறு எங்கேயுமே கிடைக்காது, ஃபார்மசிஸில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு லைட்னிங் க்ரீமாக, ப்ராப்ளமெட்டிக் ஏரியா லைக் பிம்பிள்ஸ் இருந்தாலோ லாக்னி இருந்தாலோ இந்த க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அண்ட் இதில் இருக்க அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதை வச்சு நீங்கள் நினச்சிட்றீங்க இது ஓகே, இது நல்ல க்ரீம் போல், இது ஒரு நல்ல ஃபேனஸ் க்ரீம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இரு அதெல்லாம் கிடையாது. இதில் மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 58 க்ரீம்ஸ்லேயுமே காமனாக இருக்கிறது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான், மூணு. அது ஃபஸ்ட் வந்து ஹைட்ரோக்னான், இன்னொன்று வந்து ட்ரெட்டினான், அண்ட் இன்னொன்று வந்து மெமெட்டோசோன் ஃப்ளூரைட்ஸா. இந்த மூணு க்ரீம் மூணு கெமிக்கல் கண்டென்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது, மூணுமே ஜாயிண்டாகி தான் எல்லா க்ரீம்ஸ்லேயுமே இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமே வந்து சும்மா இவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் கலர் ஆகும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா க்ரீம்ஸுமே அப்படி தான். அண்ட் இது ஏன் இவ்வளோ டேமேஜ் க்ரியேட் பண்ணுது, என்ன டேமேஜ் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம ஃபேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துக்க இதில் இருக்க கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து பீல் பண்ணிட்டே வரும். அப்படி பீல் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்கின்னோட பாதி லேயர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். டெட் செல்ஸ்னு நினச்சி நினச்சி நம்ம அதை வந்து நம்மளோட ஸ்கின்னோட மேஜர் லேயர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்க நரம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு இது வந்து டேமேஜ் க்ரியேட் பண்ணும் உங்கள் ஸ்கின்ல. இதோட சைட் எஃபெக்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்கின் லைட்டன் ஆகுதோ அதே இது இந்த க்ரீமை எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் டார்க் ஆகும், இருக்கிற கலரை விட மேக்ஸிமம் குறையதான் ட்ரை பண்ணும், இருக்க இருக்க ரொம்ப டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஈவன் நீங்கள் வந்து நல்லா ஃபேராக இருந்தீங்கன்னா கூட இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அகெயின் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் அகெயின் டார்க்காக மாறிடுவீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் டாக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் இது 1 மந்த்க்கு மேலே ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் ஒருவேளை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க இதோட மேக்ஸிமம் டியூரேஷன் என்ன. அண்ட் இதோட பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எழுதி இருக்குது இது 1-4 weeks மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஆரல்ஸ் வந்து 3 days தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து நிறைய கெமிக்கல் நிறையா க்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா 3 days மேலே கூட யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இருக்க அந்த ட்ரெட்ரினாயின்ற கண்டென்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதாவது சன்லைட்டில் போனீங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின்னை டார்க்காக இது பண்ணும். நிறைய பேர் இதை வந்து மார்னிங் டே டைமில் கூட அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இதை அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் இந்த க்ரீம்ஸை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக அதாவது இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய மெலாகேர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதில் இருக்க எந்த க்ரீம்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. இதில் இருக்க எல்லா க்ரீம்ஸோட டைட்டிலையும் வந்து நேமையும் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக போடுறேன். யாரும் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து கமெண்டில் வந்து யாரும் போடாதீங்க இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் போடாதீங்க. ஏன்னா இந்த க்ரீம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் தான் பண்ணும். அண்ட் இது மேக்ஸிமம் வந்து எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா நார்த் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. அண்ட் நிறையா சோப்ஸ் கூட வருது, இந்த க்ரீம் நேம்லேயும் வந்து சோப்ஸ் இருக்குது, அந்த சோப்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பென்சால் பெராக்சைடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பீலிங் கண்டென்ட்டு, உங்கள் ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டே இருக்கும், அது
வந்து மேக்ஸிமம் கெமிக்கல் பீலிங்ஸில் இருக்க வேண்டிய கெமிக்கல் அது, அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.